आनंद सद्गुरु साईनाथ महाराज की जय। ओ சாய்ராம். ஸ்ரீ சாயி சத்சரிதம் மராத்தியில் ஓவி நடையில் எழுதப்பட்ட மூல கிரந்தத்தின் தமிழ் மொழிபெயர்ப்பிலிருந்து 16வது அத்தியாயத்தின் தொடர்ச்சியை இப்பொழுது நாம் கேட்கலாம். ஸ்ரீ கணேஷாய நமஹ, ஸ்ரீ சரஸ்வத்தியை நமஹ, ஸ்ரீ குருப்யோ நமஹ, ஸ்ரீ குலதேவதாயை நமஹ, ஸ்ரீ சீதா ராமச்சந்திராபியாம் நமஹ, ஸ்ரீ சத்குரு சாயிநாதாய நமஹ. அந்த மனிதனின் சட்டைப்பையில் 250 ரூபாய் கற்றை நோட்டுகளாக இருந்தது என்று சாயிநாதனுக்கு தெரியாதா என்ன? அந்த மனிதனுக்குத்தான் அந்த நோட்டுகளை பார்க்க கண்கள் இல்லையா? சட்டைப்பையில் நோட்டுக்கட்டு இருக்கும் பொழுது பாபாவிற்கு கொடுக்க வேண்டுமா வேண்டாமா என்ற யோசனையில் கொடுப்பதற்கு அவனுக்கு மனது வரவில்லை. அத்தகையவன் பிரம்ம சாட்சா்காரத்தை வேண்டி வந்திருக்கிறான். சாயிக்கு 5 ரூபாய் கடனாக வேண்டும். அதுவும் ஒரு மணி நேரத்திற்கு மட்டுமே. சாயி மகாராஜ் சத்தியசந்தர். அவர் கடனாக கேட்பது சொல்ப பணமே அல்லவா? போகட்டும், கொடுக்க வேண்டும் என்று நினைத்தவன் சந்தேகப்பட்டு நின்றுவிட்டான். 5 ரூபாய்கள் எம்மாத்திரம்! ஆனால் கொடுப்பதற்கு அவன் மனது ஒப்பவில்லை. இந்த சிறிய உதவி செய்ய முடியாதவன் லோபமே உருவெடுத்த ஜீவன். வேறு யாராவது கள்ளமில்லாத உள்ளம் படைத்தவன், பாபாவிடம் நிஜமான பக்தி பாவம் இருப்பவன் இந்த கடன் விவகாரத்தை தடுத்து நிறுத்தியிருப்பான். பிரம்மத்தை அறிய ஆசைப்படும் ஆள் மிகவும் தாபப்படுபவனாக இருப்பதால் அவனுக்கு விஷயம் புரியாமல் இருக்கும் என்று எனக்கு தோன்றவில்லை. ஆனால் அவனை பணத்தில் மீதுள்ள மோகம் விழுங்கியே விட்டது. போகட்டும், சும்மா உட்கார்ந்து இருக்கலாம் அல்லவா? அதுவும் இல்லை, திரும்பி புறப்பட்டு போக வேண்டும் என்று ஆத்திரப்படலானான். ஓ சாயி பாபா, பிரம்மத்தை இங்கேயே இப்பொழுதே காண்பியுங்கள் என்று கேட்டான். பாபா இப்படி சொன்னார், நீ உட்கார்ந்தபடியே பிரம்மத்தை காண வேண்டும் என்று இதுவரை பிரயத்னம் செய்தாய், இன்னும் உனக்கு புரியவில்லையா? பிரம்மத்தை அடைய பஞ்ச பிராணன்கள், பஞ்ச கர்மேந்திரியங்கள், பஞ்ச ஞானேந்திரியங்கள், மனது புத்தி அகங்காரம் இவற்றை சமர்ப்பிக்க வேண்டும். பிரம்ம ஞானம் பெறும் வழி கடினமானது, அதை எல்லாரும் சம்பாதிப்பது அவ்வளவு சுலபமல்ல. காலம் கூடி வந்தால் அது தக்ஷணமே அந்த பாக்யசாலிக்கு கிடைக்கும். பிரம்மபதம் கிடைக்கும் வரை எல்லா விஷய போகங்களிலும் விரக்தியுடன் இருப்பவர்களே பிரம்ம வித்யை பெறுவதற்கு அதிகாரிகள். அவர்களுக்கு வேறு ஆசைகள் இருக்காது. ஷரீரத்தின் மேல் கொஞ்சமாவது விரக்தி இல்லாதவனுக்கு பிரம்ம தத்துவ உபதேசம் கொடுத்தால் மட்டுமே அது எப்படி பலனளிக்கும்? உத்தமாதிகாரிகள் பிரம்மஞான உபதேசத்தை கிரகித்து கொள்வார்கள் என்பதில் சந்தேகம் ஏதும் இல்லை. ஆனால் மத்தியமாதிகாரிகளானவர்கள் சம்பிரதாயங்களினால் கட்டுண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு படிப்படியாக சொல்லித்தர வேண்டும். ஒருவனது பக்ஷியைப் போல நேரே செல்லும் மார்க்கம், இரண்டாம் அவனது மெல்ல மெல்ல நடக்கும் சம்பிரதாயம் சோபான மார்க்கம், அதாவது படியேறி செல்லுதல். ஆனால் அதிகாரிகள் அல்லாதவர்களுக்கு, அதாவது தகுதியற்றவர்களுக்கு பிரம்ம ஞானத்தை சொல்லிக் கொடுப்பது வீண் சிரமம். ஆத்ம விவேகம் வந்த பிறகு பிரம்ம ஞானம் கிடைக்க வேறு விசேஷமான சிரேஷ்டமான சாதனம் ஒன்றுமில்லை. இந்த உண்மையை வேதாந்த வாக்கியம் சொன்னாலும் விவேகம் எல்லோருக்கும் கிடைக்குமா? எலும்புகள் தேய்ந்து போகும் வரை அபியாசம் மற்றும் கடினமான பிரயத்னம் செய்தால் குரு கிருபா பிரகாசத்தினால் மெல்ல மெல்ல கைக்கு தட்டுப்படும். நான் ஈஸ்வரன், நான் எல்லாவற்றையும் கட்டுப்படுத்துகிறேன் என்று ஹிரண்ய கர்ப்பனுக்கே
அகம் வந்தால் அப்பொழுது தன் ஸ்வரூபத்தை மறந்து போவதால் விஸ்வம் பிறக்கிறது. நான் பிரம்மம் என்ற ஞானம் உதித்தால் ஞாதா, அதாவது அறிபவன், தன் உண்மையான ஸ்வரூபத்தில் லயித்து விடுவான். அப்பொழுது விஸ்வம் என்ற பிரம்மை விலகி போகும் என்று ஸ்ருதி கோஷணை செய்கிறது, அதாவது பறைசாற்றுகிறது. விஸ்வம் ஆகுதியாகி சிருஷ்டியெல்லாம் பஸ்மமாகி விடுகிறது. ஜீவிகள் எல்லோருடையதும் கூட இதே நிலையே. மாயை, அதாவது பிரம்மை நிவர்த்தியானதும் கயிறு, கிரணங்கள், முத்துச்சிப்பி, இந்த தோற்றங்கள் அக்கணமே நீங்கி போகின்றன. முத்துச்சிப்பி என்று தெரியாதவரை வெள்ளி என்ற பிரம்மை தோன்றுகிறது. வெள்ளியின் உண்மை ஸ்வபாவத்தை தெரிந்து கொண்டவுடன் வெள்ளி என்று நினைக்கும் பிரம்மை நிவர்த்தியாகி அதே கணம் முத்துசிப்பி தெளிவாக நிச்சயமாக கண்ணுக்கு தெரிகிறது. அந்யோன்யமான, அதாவது இணை பிரியாத இந்த லக்ஷணங்களை ஞான தீபத்தினால் பிரகாசிக்க செய்து அஞ்ஞானம் என்ற அழுக்கை கழுவினால் பிரதிபாசம், அதாவது மாயத் தோற்றம் நீங்கிவிடுகிறது. ஜனன மரணங்கள் என்ற பந்தனமே இல்லாது போனால் மோக்ஷத்திற்காக ஆத்ம சம்சயமம், அதாவது சுய கட்டுப்பாடு எதற்கு? வேதாந்தத்தில் நமக்கு என்ன வேலை? மேலும் இந்த சர்ச்சை எதற்கு? நான் பக்தன், அதாவது கட்டுண்டவன், இந்த சம்பந்தங்களிலிருந்து முக்தனாக வேண்டும் என்று திட நிச்சயமுள்ளவர்கள் மட்டுமே இதற்கு அருகதையுள்ளவர்கள். அத்தியந்த அஞ்ஞானிகளோ பூர்ண ஞானிகளோ அல்ல. நிஜமாகவே கட்டுண்டு இருக்காமல் இருந்தால் எதிலிருந்து முக்தி? இதே சத்தியம். பந்தனம், முக்தி, இவை இரண்டும் மூன்று குணங்களின் சேர்க்கையினாலேயே உண்டாகின்றன. துவைத்தம் என்பதே இல்லாவிட்டால் யார் யாரை பந்தனம் செய்வது, விடுவிப்பது? துவைத்தம், அத்வைத்தம் இரண்டும் போய்விட்டால் எவரும் பத்தரும் இல்லை, முக்தரும் இல்லை. இரவு பகல் என்பவை சூரியன் என்ற கல்பிதத்தினாலேயே அல்லவா? இது திருஷ்டி தோஷத்தினால் நடக்கிறது. சூரியன் நடுநிலை வகிக்கிறான். நான் ஒரு கர்த்தா, நான் ஒரு போக்தா என்ற இந்த அபிமானத்திலிருந்து ஸ்வர்க்க நரகங்கள், சுக துக்கங்கள் இவற்றை அனுபவிப்பவனுக்கு விஷய வாசனைகளில் பற்றுதல் அதிகமாகிறது. ஆத்மனிஷ்டை அநாதியானது, சாஸ்வதமானது. ஜனன மரணங்கள் என்பவை ஆத்மாவை பாதிக்காது. ஆத்மாவின் சின்னம் ஓங்காரம். ஓங்காரம் அநாதி, அனந்தம், எப்பொழுதும் இருப்பது. ஷரீரமே ஆத்மா என்று நினைத்து கொள்பவர்களுக்கு, தான் வேறு சிருஷ்டி வேறு என்று நினைத்து கொள்பவர்களுக்கு ஆத்ம ஞானம் கிடைப்பது கஷ்டம். அதாவது பரம்பொருளை அடைய முடியாது. மனதில் உறுதியாக நிச்சயம் செய்து கொண்டு வாக்கு முதலிய கர்மேந்திரியங்களை மனதில் லயிக்கச் செய்து அப்பொழுது மனது தன்னிலை இழந்து புத்தியை ஆசிரயிக்க வேண்டும். பிரகாசஸ்வரூபமான ஞானத்தினால் புத்தியில் மனதை ஒருநிலைப்படுத்த வேண்டும். ஏனென்றால் எல்லா இந்திரியங்களும் மனதுடன் கூட புத்தியின் ஆதீனத்தில் இருக்கின்றன. மண்பானைக்கு ஆதி காரணம் மண், புத்தி இந்திரியங்களுக்கு அவ்விதமே. பானை முழுவதும் மண்ணே நிரம்பியுள்ளது போல் புத்தி இந்திரியங்களை வியாபித்து இருக்கிறது. புத்தி தன் இயல்பான வியாபகத்துவ குணத்தினால் மனத்தையும் எல்லா இந்திரியங்களையும் வியாபித்திருக்கிறது. அதனால் புத்தியை மகத் தத்துவத்திலும் சர்வ வியாபியான ஈஸ்வர தத்துவத்திலும் லயம் செய்து கடைசியாக மகத் தத்துவத்தை ஆத்ம தத்துவத்தில் சமர்ப்பிக்க வேண்டும். இப்படியாக சாமரஸ்ய, அதாவது ஒன்று சேர்த்தலை செய்தால் நிச்சயமாக ஆத்மஸ்வரூபத்தை ஆழம் காண முடியும். அப்படியாக வெள்ளி, காணல் நீர் போன்ற எல்லா உருவங்களும் மொத்தமாக கேவலம் திருஷ்டி விகாரமாக, அதாவது பார்வையின் கோணங்கள் மாறியதினால் புலன்படுகின்றன. அவைகள் நிஜமாக ஜனன மரணங்கள் இல்லாதவை.
என்கிற ஆத்ம தர்ஷனம் இல்லாமல் ஸ்ரேயஸ் அதாவது மோக்ஷம் இல்லை என்று மகாபுருஷர்கள் எப்பொழுதும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். எல்லா காரியங்களுக்கும் ஒரு காரணம் இருக்கிறது. ஆனால் ஆத்மா ஸ்வயம்பு, காரணமில்லாதது. ஆத்மா சனாதனமானது, அதனால் காலாதீதமானது. புத்திக்கு புலப்படாத ஸ்வபாவத்தை உடையது. ஆகாசம் போல் விரிந்து பறந்தது. முதலும் முடிவும் இல்லாதது. ஓம் பிரணவம் ஆத்மாவின் ஆதாரம். ஆத்மா நிச்சலமானது, நிஷ்கலங்கமானது. பரபிரம்மத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். அபர பிரம்மத்தை அதாவது ஈஸ்வரனை அடைய வேண்டும். எல்லா வேதங்களின் சாரமே பிரணவஸ்வரூபமான ஓங்காரம். அந்த பிரணவத்தை அர்த்தத்துடன் கூட நிர்ணயமாக நிச்சயமாக தெரிந்து கொள்வதே மகா வாக்கியங்களின் சிந்தனையும் சாதனையும். வேதங்கள் தானாகவே தோன்றின. ஜனங்கள் பிரம்மச்சரியம் போன்ற மிக கடினமான நியமங்களை கடைபிடித்து மிக பிரயத்னத்துடன் தேடிக்கொண்டதை ஓம் பரமபதம் என்று சொல்வார்கள். அந்த பரமபத பிராப்தி மிக கஷ்டப்பட்டு கிடைக்கக்கூடியது. ஆனால் சத்குருவின் கிருபையினால் இது சாதகர்களுக்கு எளிதாக கிடைக்கிறது. ஸ்தூலமான இந்திரியங்களிலிருந்து தொடங்கி எந்த சாதகன் தன் இடையரா முயற்சியாலும் கடும் சாதனையாலும் மிக சூக்ஷ்மமான புத்தியை அடைவானோ அவனே பரமபதத்தை அடைகிறான். வாக்கினால் உச்சரிக்கப்படும் இந்த ஓங்காரமானது எல்லா தவங்களுடைய பயனாகும். உச்சரித்த மாத்திரத்திலேயே அதன் அர்த்தம் விளங்குகிறது. அதை இடைவிடாமல் ஜபித்தால் கடவுளின் தர்சனம் கிட்டும். எங்கும் நிறைந்த சைத்தன்யம் அதிகரிப்பது குறைவது என்ற மாறுபாடு இல்லாதது. அப்படிப்பட்ட ஆத்மாவை தெரிந்து கொண்ட சத்குருவின் அனன்ய பக்தன் பாக்யசாலி. ஆத்யாத்மிக, ஆதி பௌதிக, ஆதி தெய்வீக என்னும் மூன்று வித தாபங்களில் சதா தவித்து கொண்டிருப்பவர்கள் இந்த பாக்கியத்தை எப்படி அனுபவிக்க முடியும்? இந்த வைபவம் சத்புருஷன் ஒருவனுக்கே அடங்கி நிற்பது. அவித்யையிலிருந்து பௌதிக வாழ்க்கை பிறக்கிறது. இந்த ஜனன மரண பரம்பரையிலிருந்து விடுதலை பெறுவதற்கு செய்யும் சாதனை பிரம்மத்துடன் ஒன்றியிருக்கும் பாவனை. இது மகான்கள் மூலமே நடக்க முடியும். விஷய போகங்களை பற்றி நினைக்காமல் மனது சூன்ய நிலை அடையும் பொழுது அகம் பிரம்மாஸ்மி அதாவது நான் பிரம்மம் என்ற பாவனை உண்டாகும். வேதத்தில் உள்ள இந்த மகா வாக்கியத்தை இடைவிடாமல் ஸ்மரித்து கொண்டிருந்தால் புத்தி சகஜ ஸ்திதியை அடையும். அப்பொழுது குரு வச்சனங்கள் சாஸ்திர பிரமாணங்களைப் போல் அனுபவத்திற்கு வந்து மனதின் உள்ளேயும் வெளியேயும் உள்ள போக்குகள், ஏன் மனதும் கூட சாந்தி அடையும். அப்பொழுது ஆத்ம ஞானம் கிடைக்கிறது. அதே சம்யக் தர்ஷன பிராப்தி அதாவது முழுமையான தர்ஷனம் கிடைப்பது. விஷய சுகங்கள் மேல் விரக்தி உண்டாகி அஜ்ஞானம் முதலிய இதயத்தின் முடிச்சுகள் அவிழ்க்கப்பட்டு அவ்யக்தத்தில் அதாவது பிரம்மத்தில் பிரவேசம் கிடைக்கிறது. ஒரு மிகச்சிறிய துளையிலிருந்து வெளிப்படும் கிரணத்தில் காணும் மிகச்சிறிய அணுவை விட சூக்ஷ்மமானது ஆத்மா. இதே ஆத்மாவின் நிச்சயமான தத்துவம். மகத்தை விட மகத்தானது, பிரம்மாண்டத்தை விட பெரியது ஆத்மா. ஆனால் இவையெல்லாம் பிரமாணத்தை ஆதாரமாக கொண்டிருக்கின்றன. ஆத்மாவோ பிரமாணத்திற்கு அப்பாற்பட்டது. ஏனென்றால் அது அதிசூக்ஷ்மமான அணுவை விட சூக்ஷ்மமானது, மிக பெரியதை விட மிக பெரியது. நாமம் ரூபம் முதலியன எல்லாம் உபாதிகளே அதாவது வரம்புகளே. ஆத்மா உபாதியில்லாதது, பரிபூர்ணமானது. ஆத்மாவிற்கு ஜனனமும் இல்லை, எந்த ரூபமும் இல்லை. ஆத்மாவிற்கு மூல காரணமும் இல்லை. ஆத்மா ஜன்மமில்லாதது, நித்திய சாஸ்வத, என்றும் எப்பொழுதும் இருப்பது, சனாதனமானது,
அதாவது தொன்மையானது மற்றும் புராணமானது அதாவது பழமையானதாக இருந்தாலும் என்றும் புதியது. ஆத்மா இதே என்று குறிப்பிட்டு சொல்வது கஷ்டம். பிரம்மத்தின் சின்னம் ஓங்காரம், அதன் மூலஸ்வரூபமும் ஓங்காரமே. ஆகமங்கள் வேத சாஸ்திரங்கள் கூட முடிவு காண முடியாத ஆத்மா எல்லோருக்கும் சுலபமாக கிடைக்கக்கூடியதா என்ன? ஆத்மா இது என்று நிர்தாரணம் செய்ய முடியாமல் வேதங்கள் களைத்து போகின்றன. தவசிகள் வனவாசிகள் உபனிஷத்துக்கள் கைவிரிக்கின்றன. ஆத்ம தத்துவத்தை யாரும் அறிய முடியவே முடியாது, யாரும் சொல்ல முடியவே முடியாது. ஆத்மஸ்வரூபத்தை அறிந்து கொள்வதற்கு அபேத தாசகரான எல்லாம் ஒன்றே என்று சுட்டிக்காட்டும் ஆச்சாரியர் வேண்டும். தர்க்கவாதிகளுக்கே பிரவேசமில்லாமல் போனால் மற்றவர்களுக்கு ஏது? கேவலம் வரட்டு தர்க்கவாதிகளுக்கு அங்கே இடமில்லை. பிரம்மையில் அங்குமிங்கும் அலைகிறார்கள் வேதாச்சாரியர்கள் அல்லாமல் மற்றவர்கள் அவரவர் புத்தியில் ஸ்திரப்படமாட்டார்கள். தன்னுடைய புத்தியின் கற்பனையினால் அனந்த தாரைகள் அதாவது புத்தியின் எண்ணற்ற வாதங்கள் எழும்பினாலும் 84 லட்சம் யோனிகள் உள்ள ஜனன மரண சக்கரத்திலிருந்து தப்ப முடியாது. குருவும் சாஸ்திரங்களும் பூரண சந்திரனை போல் அஞ்ஞான அந்தகாரத்தை முழுமையாக நீக்க வல்லவை. மற்றவர்கள் வெகு பிரயாசைப்பட்டும் சாதிக்க முடியாததை சத்குருவை திடமாக பிடித்து கொண்டவர்கள் சிறிது முயற்சியாலேயே சாதிக்க முடியும். அவர்களுக்கு பிரம்ம வித்யை பிரகடமாகிறது. சாயி பக்தர்களே, 16வது அத்தியாயத்தின் தொடர்ச்சியை நாம் அடுத்த தொடரில் கேட்கலாம். சாயியை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். ஓம் சாய்ராம்.